வெல்கம் டு ப்ரணவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி. சப்பாத்தி எப்படி சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பார்க்கலாம், புஸ்ஸுன்னு வருதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு, உப்பு சிறிதளவு, தேவைக்கேற்ப எண்ணெய். ஓகே, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் 2 கப் கோதுமை எடுத்திருக்கேன், 2 கப் மாவு போட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மாவை கிளறி விட்டுருங்க. 2 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும், கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும் பார்க்க. நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ என்ன பண்ணேன்னா, 1 ஸ்பூன் எண்ணெய் இந்த மாவில் ஊற்றி நல்லா மாவை நல்லா மேலே நல்லா தடவி விட்டுருங்க. மாவு காயாத அளவுக்கு தடவியாச்சு. தடவிட்டு ஒரு 15 மினிட்ஸ், 15 நிமிஷம் டவல் போட்டு மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் ஆயிட்டு, இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு மாவு கொஞ்சம் இப்போ அப்ளை பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிடலாம், நல்லா சுற்றி ஈக்குவலாக ரோல் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஈக்குவலாக உருட்டிக்குங்க. இப்போ கல் சூடு பண்ணிட்டேன், இப்போ அதில் போகும். இந்த மாதிரி சப்பாத்தியில் குட்டி குட்டி பபுள்ஸ் வரும்போது உருட்டிடலாம். நல்லா உபயோகிறது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இன்னொரு மாடல் சப்பாத்தி செய்கிறேன். எப்படின்னா, ஒரே சப்பாத்தி போட்டோன்னா 2 வரும். அது எப்படின்னு காட்டுறேன். 2 மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு இதை லைட்டாக உருட்டணும் 2 தியம். இந்த மாதிரி 2 நல்லா இப்படி கொஞ்சமாக உருட்டிக்கோங்க. ஒரே 1 மாவில் மட்டும் கொஞ்சமாக ஆயில் விட்டு இப்படி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு மாவை அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணியாச்சு, இப்போ இதை நல்லா உருட்டுங்க. இப்போ இந்த 2 மாவையும் சேர்த்து இப்படி உருட்டிட்டேன். இதை கல்லில் போடலாம். ஓகே, இதுலேயும் பபுள்ஸ் வந்துச்சு. லைட்டாக திருப்பி போடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் திருப்பி போடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே லேயராக 2 பிரிஞ்சு வருது பாருங்கள். தெரியுதா? இங்கே பாருங்கள், ஒரே டைமில் 2 சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாஃப்ட் சப்பாத்தி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.